அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் முழுமையாக தெரிந்து கொள்ள போறோம். அது என்னன்னா, மகாலட்சுமியின் சொரூபம் என்று சொல்லப்படுபவர்கள் கண்டிப்பாக பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சாமுத்திரிகா லட்சணத்தில் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு. அதில் சில குறிப்புகளில் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பெண் எப்படி இருப்பாள் என்பதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக உங்களுடைய தேகத்தில் அங்கங்கள் இப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்குள் மகாலட்சுமி அம்சம் நிறைந்து இருக்கு என்பதுதான் அர்த்தமாக இருக்கு. குறிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய அந்த அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே சிவந்த நிறமானது மகாலட்சுமி நிறமாக சொல்லப்படுது. அதாவது மருதாணியின் சிவப்பு, குங்குமத்தின் சிவப்பு மற்றும் தாமரையில் இருக்கக்கூடிய ஒருவித சிவப்பு, இது எல்லாமே மகாலட்சுமியின் அம்சம் கொண்டவையாக பார்க்கப்படுது. அது கூட காய்கறியில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் உள்ள காய்கறிகளை மகாலட்சுமிக்கு விருப்பமான காய்கறிகள் என்றும் சொல்லலாம். இதே போல சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாதுளை பழம் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்ததாக பார்க்கப்படுது. மேலும் நம்முடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தமும் சிவப்பு தான். குறிப்பாக சாமுத்திரிகா லட்சணத்தின்படி ஒருவருடைய உள்ளங்கைகள், உள்ளங்கால்கள், நகக்கணுக்கள், கண்கள், உதடுகள், இது எல்லாமே யார் யாருக்கு சிவப்பாக அழகாக இருக்கின்றதோ அவர்கள் எல்லோருமே மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள்தான் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் அனைத்தும் சிவந்து இருக்க வேண்டும் என்றால் அந்த பெண் கண்டிப்பாக ஆரோக்கியம் நிறைந்த பெண்ணாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆரோக்கிய ரீதியாக பார்த்தால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். மேலும் யாருடைய உடலில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுடைய உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்கள், மேலும் நகக்கணு, உதடுகள், இது எல்லாமே கண்டிப்பாக சிவப்பாகத்தான் இருக்கும். முக்கியமாக நம்முடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு உரிய கிரகமாக சொல்லப்படுவது செவ்வாய் பகவானாக இருக்கார். அனுதினமும் செவ்வாய் பகவானை நினைத்து ஆரோக்கியமான பொருட்களை சாப்பிட்டு வந்தாலே நம்முடைய உடலில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. இதனால் நிச்சயமாக ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். பொதுவாகவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற ஒரு பழமொழி இருக்கு. அதற்கேற்ப நோய் நொடியற்ற ஆரோக்கியமான உடல் எப்போதும் அழகாகத்தான் இருக்கும். மேலும் அழகாக இருக்கும் நம்முடைய உடலில் மகாலட்சுமி குடி இருக்கத்தான் செய்வாங்க. அதிலும் குறிப்பாக அழகு என்பது தேக அழகை குறிப்பிடுவது அல்ல, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளின் ஆரோக்கியத்தை நிச்சயமாக குறிப்பது. மேலும் நம்முடைய அகமானது தேகத்தை ஆரோக்கியமாக பார்த்து கொண்டு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு செழிப்போடு வாழ்ந்தாலே போதும். குறிப்பாக உங்களுடைய உடம்பில் அந்த மகாலட்சுமி தேவி குடி கொண்டு விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் சேர்த்து தான் சொல்லி வைத்துள்ளார்கள் என்பதற்கு கண்டிப்பாக இதுவும் ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் கருப்பாக இருக்கும் எத்தனையோ பேருக்கு உள்ளங்கை, உள்ளங்கால், கண்கள், உதடு சிவந்திருப்பதை கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம்.
குறிப்பாக வெள்ளையாக அழகாக இருப்பவர்களுக்கு சில பேருக்கு உள்ளங்கை உள்ளங்கால் கண் உதடு இது எல்லாமே சிவப்பு நிறத்தில் காணப்படாது. சற்று கவனித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உண்மையானது நமக்கு தெரியும். இனியாவது ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை அதுவும் குறிப்பாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பல வகைகள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டு உங்களுடைய உள்ளங்கை உள்ளங்கால்கள் நகக்கணுக்கள் உதடு இது எல்லாமே எப்போதும் சிவப்பாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். என்றைக்கும் மகாலட்சுமி உங்களுடைய தேகத்தோடு நிலைத்து நிற்பாங்க. இதைத் தொடர்ந்து அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை சுகமுனிவர் என்பவர் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியிடம் செல்வம் உட்பட சகல வளங்களையும் அருளும் தேவியே பக்தர்களின் வீடுகளில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னா மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கனிவுடன் கேட்டிருக்காரு. அதற்கு ஸ்ரீ மகாலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது வெள்ளை மாடப்புறாக்கள் வாழும் இடம், அடக்கமும் அமைதியும் கொண்ட பெண்கள் வாழும் இல்லம், நவதானியங்கள் நிறைந்துள்ள இடம், தானம் செய்து எல்லோருடனும் பகிர்ந்து உண்டு வாழும் நல்ல மனிதர்கள், இனிமையான சொற்களை பேசுபவர்கள், பணிவு நிறைந்தவர்கள், நாவை அடக்கியவர்கள், சாப்பிடுவதிலேயே நீண்ட நேரத்தை கழிக்காதவர்கள், பெண்களை தெய்வமாக மதிப்பவர்கள், இவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடத்திலும் நான் நிச்சயமாக நித்திய வாசம் செய்வேன் அப்படின்னு அன்னை மகாலட்சுமி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கு, நெல்லிக்காய், கோமியம், தாமரை மலர், வெண்மை நிற உடைகள், சுத்தமான ஆடைகள், சுத்தமான இல்லங்கள் இவற்றிலும் நான் வாசம் செய்கிறேன். மேலும் தூய உள்ளம் கொண்டு பரிசுத்தமாக இருப்போர் அனைவரிடத்திலும் நான் நிச்சயம் இருப்பேன் என்று சுகமுனிவருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி தேவி பதில் சொன்னாங்களாம். குறிப்பாக நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்கிறாங்க. பெண்களின் நெற்றியிலும் வகிடிலும் இட்டுக்கொள்ளும் மஞ்சள் குங்குமம் பெண்களின் சௌபாகிய சின்னமாக பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த குங்குமத்துடன் இருக்கக்கூடிய பெண்களை மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா அப்படின்னு நிறைய பேர் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமாக துளசி செடியில் லட்சுமி தேவியானவள் வாசம் செய்கிறாங்க என்பது ஐதீகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாமந்திப்பூ, தாழம்பூ, தாமரை மலர் இதை கொண்டும் லட்சுமி தேவியை அர்ச்சனை செய்யலாம். மேலும் வில்வ மரத்தை வலம் வந்து வழிபடுவது லட்சுமி தேவியை வலம் வருவதற்கு சமம் என சொல்லப்படுது. அதாவது வில்வ பத்திரம் சிவஸ்வரூபம், வில்வ மர முட்கள் சக்தி வடிவம், வில்வ கிளைகள் வேதம், வில்வ மரத்தின் வேர்கள் 14 கோடி ருத்ரர்களின் வடிவமாக சக்தி சொரூபியின் இந்த வில்வ மரமே மகாலட்சுமியின் சொரூபமாக இருக்கு என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக விளக்கின்றி எந்த ஒரு பூஜையும் இல்லை அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். எல்லா தெய்வங்களையும் விளக்கொளியில் வழிபடலாம். இதனால தான் வள்ளலாரான அருட்பெரும் ஜோதியாய் ஆண்டவரை பார்த்திருக்காரு. இதன் அடிப்படையில் எல்லா தெய்வங்களும் விளக்கில் இருந்தாலும் விளக்கை லட்சுமியாக பார்ப்பது நம்முடைய மரபாக இருக்கு. அதிலும் முக்கியமாக தாம்பூலம் என்பது மங்களகரமானது அப்படின்னே சொல்லலாம். அனைத்து சுப காரியங்களுக்கும் பூஜைக்கும் தேவையான ஒன்றாக இந்த தாம்பூலம் இருக்கு. மேலும் இந்த தாம்பூலத்தை மாற்றிக்கொண்டால் சம்மதம் தெரிவித்தவாயிற்று என்றே பொருளாகவும் இருக்கு. இதன் அடிப்படையில் இந்த தாம்பூலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி அருள் பரிபூரணமாக இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. எனவேஸ் இந்த வீடியோவில் உங்களுடைய தேகத்தில் சில அறிகுறிகள் தெரிந்தால் நிச்சயமாக நீங்களும் அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அம்சம் என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம் என்பதற்கான இந்த வீடியோவில் விரிவான விளக்கத்தை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.